ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. 1949 மகா சுவாமிகள் திருவிடமருதூரில் தங்கியிருந்தார். மகாலிங்க சுவாமி கோவிலில் செட்டியார் வகுப்பை சேர்ந்த ஒரு அம்மையார் கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு தினமும் பாடின்னு இருக்கிறத பெரியவா பார்த்துட்டார். அந்த ஆச்சி என்ன பாடின்னு இருக்கா தெரியுமோ அப்படின்னார். கூட வந்துட்டுருந்த பக்தர் ராமமூர்த்தியையும் கைங்கரியப்பரர் கண்ணனையும் பார்த்து கேட்டார். ஒரே குரலில் தெரியாதுன்னு ரெண்டு பேரும் பதில் சொன்னான். அந்த ஆச்சி நல்ல ராகத்தோட திருவம்பாவை படிச்சுட்டுருக்கா அப்படின்னார். இந்த பாடல்களை எல்லாரும் பாடணும்னு பிரச்சாரம் பண்ணினா யாராவது பாடுவாளான்னு கேட்டார். ரெண்டு பேரும் யாரும் பாடமாட்டா பெரியவா, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொன்னான். பெரியவா சிந்தனையில் ஆழ்ந்தார். அவரோட மனத்திரையில் மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் காட்சி தந்திருப்பா போல இருக்கு. அற்புதமான பாடல்கள் அறைக்குள்ளேயே கிடைக்கே, அரங்கத்துக்கு வந்தா லோகோபகாரமாக இருக்குமே, பெரியவா மனசு தவிச்சுது. ராமமூர்த்தி திருப்பாவை திருவம்பாவை மாநாடு நடத்தணும், ஏற்பாடு பண்ணு அப்படின்னார். அதுக்குண்டான ஏற்பாட்டை ராமமூர்த்தி கவனித்தார். தமிழ்நாட்டோட முன்னணி பாடகர்கள் சொற்பொழிவாளர்கள் எல்லாம் கலந்துண்டா, ஏகப்பட்ட விளம்பரம். திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் அச்சிடப்பட்டு இலவசமாக விநியோகிக்கப்பட்டது. அந்த பாடல்களோட பண் நயமும் இலக்கிய நயமும் அறிஞர்களால் விளக்கப்பட்டது. அதோட பக்தி ரசத்தை சுவைச்சு மயங்காதவரே இல்லைன்னா. பாவை பாடல் இசைத்தட்டுகள் அமோகமாக விற்பனையாச்சு. மார்கழி மாதம் வந்தது. பெரியவா சும்மா உபதேசம் பண்ணுறவர் இல்லை, உபதேசங்களை நடத்தி காட்டுறவர். மார்கழி விடிகாலம்பரை பாவை பாடல்களை பாடணும்னு சொல்லிட்டா மட்டும் போருமா? ஸ்ரீமடத்தில் பிரகலாதன்னு ஒரு யானை இருந்தது. ராமமூர்த்தியையும் கண்ணனையும் அது மேலே உட்காந்துட்டு கையில் அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் புஸ்தகத்தை பார்த்து பாவை பாடல்களை பாடிண்டு திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலோட 4 வீதிகளையும் பவனி வர சொன்னார். அப்புறம் கேட்கணுமா, தமிழ்நாட்டோட மூலை முடுக்குகளில் எல்லாம் பாவை பாட ஆரம்பிச்சிட்டா. பக்தி பயிர் வளர்ந்தது. நாயன்மார் ஆழ்வார் பக்கம் மக்கள் பார்வை திரும்பித்து. திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் பாடினா நாட்டில் மாதம் மும்மாரி பெய்யும், வயல்களில் நெற்பயிர் ஓங்கி வளரும், அதுக்கு நடுவில் கயல் மீன்கள் துள்ளும், பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும், எங்கும் நீங்காத செல்வம் நிறையுங்கிறது தான் இதோட பயன்கள். அதனால் மார்கழி மாதத்தில் தினமும் குளிச்சுட்டு அதையெல்லாம் பாடணும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர், போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறு மீர்காள், கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே, நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ, படிந்தேலோரெம்பாவாய். ஒன்று ரெண்டு வருஷங்களாச்சு. ராமமூர்த்தியையும் கண்ணனையும் பெரியவா கூப்பிட்டார். ஞாபகம் இருக்கா, திருவம்பாவை யாருக்கு தெரியும், அதை யாரும் பாடமாட்டான்னு சொன்னேளே, இப்போ யாராவது பாடுறாளா? இது பெரியவா கொடுத்த குட்டு இல்லை, அன்புடன் கொடுத்த சொட்டு. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.